ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் ஆக்ட் பண்ணுற தர்ஷினி அவங்கள பற்றி தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் சீரியலில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஆக்டிங்கை தனித்துவமாக தான் கொடுத்துட்டு வராங்க. இந்த சீரியலில் பெரியவங்க மட்டும் திறமையானவங்க இல்லை, இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணுற குழந்தைகளுமே நிறைய திறமைகள் படித்தவங்க தான். அந்த வகையில் தர்ஷினி அவங்க எக்கச்சக்கமான திறமைகளை கொண்டிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷினி கேரக்டர் பண்ணித்தர இவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா விஜய். இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, அவங்க பேர் வர்ஷா விஜய். இவங்க வீட்டில் இவங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால இவங்க ரிலேட்டிவ் சைடு எல்லாருமே இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியும், பெண்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரியலில் நடக்கிற மாதிரியே தான் இவங்க ஃபேமிலிலேயே நடந்திருக்கு. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இவங்கள ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இவங்களாலெல்லாம் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி, எல்லா துறைகளிலுமே இவங்க சாதிக்கிற மாதிரி ஒரு டேலண்டட் பொண்ணுங்களாக தான் இவங்க அப்பா இவங்களை வளர்த்துருக்காங்க. தர்ஷினி தாங்க மோனிஷா அண்ட் அவங்களோட சிஸ்டர் வர்ஷா இவங்க ரெண்டு பேருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டரும் கூட, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஸும் கூட. தர்ஷினி இவங்க மியூசிக்குமே ரொம்ப சூப்பராகவே வாசிக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே வாசிப்பாங்க. அண்ட் இவங்க மியூசிக் மட்டும் இல்லாமல் டான்ஸும் ரொம்ப சூப்பராகவே பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. டான்சர், ஹார்ஸ் ரைடர், ஜிம்னாஸ்டிக் ஆர்டிஸ்ட், ஸ்கேட்டிங், ஸ்விம்மர், அண்ட் அது கூடவே கிக் பாக்ஸிங்கும் கற்றுட்டு வராங்க. ஸோ இப்படி ஒரு மல்டி டேலண்டட் கேர்ளாக தான் தர்ஷினி அவங்க இருக்காங்க. தர்ஷினியாக தாங்க மோனிஷா. அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாவே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களாம். ஸோ இப்படி மல்டி டேலண்டாக தனக்குள்ளே வச்சுருந்தாலும் இவங்களுக்கு ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் இவங்க ஜீ தமிழ் டெலிகாஸ்டான ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இந்த ஷோ மூலியமாக ஒரு ஆக்டராகவும் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து கிங்ஸ் ஆஃப் காமெடி இந்த ஷோலையும் கலந்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜோடி நம்பர் ஒன், கலைஞர் டிவியில் டெலிகாஸ்டான ஓடி விளையாடு பாப்பா, இந்த மாதிரி நிறைய ஷோஸில் வந்து இவங்க கலந்துக்கிறாங்க. சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியலுக்கு முன்னாடியே சந்திரகுமாரி அப்படிங்கிற ஒரு சீரியலில் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்டான மாங்கல்ய சந்தோஷம் இந்த சீரியல்லையும் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க வித்யா நம்பர் ஒன் இந்த சீரியலில் ஹீரோயினுக்கு சிஸ்டர் ரோலில் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷினி அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்குமே இந்த சீரியலில் ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துட்டு வராங்க. ரீசெண்டாக வெளியான எபிசோட் எல்லாத்துலேயுமே தர்ஷினியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவல்லே கொடுத்துட்டு வராங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட் பண்ணுற தர்ஷினி அவங்களும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சினிமை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.